இது யாருக்கு என்னங்க வாட்டி வந்து மாற்றம் இல்லைன்னா என்ன சுடுகாடு தான் தமிழ்நாடு சுடுகாடு தான் கட்சி வெற்றிப்பெறணும்னு நினைக்கிறீங்க திமுக தமிழ்நாட்டை காக்குறது திமுக கூட்டணி வந்தாதாங்க உறுப்பினர் பாஜகவும் பிஜேபிக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கு சம்மந்தங்களா அது வேணாம் சார் அது பேசு வேலை பாருங்க நான்லாம் மூத்த துக்கு வேலை பாக்குறாங்க இதுக்கு பிறகும் இந்த ரெண்டு பேரையும் ஜெயிக்க வச்சுன்னு வச்சுங்க நல்லா சொல்லுங்க அத பிஜேபியும் ஏடிஎம்க்கு ஜெயிக்க வச்சுங்க நம்ம தமிழனா இருக்க முடியாதுங்க கடவுள் சாவணங்க அது திமுக ஓட்டு அதுதான் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணாங்க இப்போ கமல் சீமான் கூட நிக்கிறாங்களே அவங்கெல்லாம் சீமான பேசுறாருங்க சீமான் போய் என் சுற்றுலா பார்த்தாரு போலத்தனம் நல்லது இவ்வளோ பேருக்கு நான் தமிழா ஏன் போய் பார்த்தாருங்க என்ன தொகுதினா இது ஆர்க நகர் தொகுதினா நான் வந்து டிஎம்கே வாக்களித்தேன் எல்லாம் டீசல் விலை ஏறி போச்சு கேஸ் சிலிண்டர் விலை ஏறி போச்சு எலக்ஷன் டிக்ளேர் பண்ணவன இந்த பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தாங்கண்ணா அதுக்கு மேல யார் எதுனா கொடுத்தாங்க ஒண்ணுமே தரலையா ஆட்சி மாற்றம் வந்தாதான் நல்லா இருக்கும் ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க ஒன்னையுமே இது பண்ணல அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏத்தா போல அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யல கேஸ்லேருந்து எல்லாத்திலயும் ஏசியாச்சு காரண வாய்ப்பும் கிடையாது இப்ப வந்து எந்த கட்சி கூட்டணி பெறுன்னு நினைக்கிறீங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க டிஎம்கே தான் இருக்குது வாய்ப்பு தப்பி தவறி வந்து எந்த கட்சி ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாரதிய ஜனதா உள்ளே நுழைய கூடாது ஏன்னா அவங்க ஜாதியை எடுத்துட்டு வந்து இந்த சாமி கூப்பிடு அந்த சாமி கூப்பிடுன்னு யார யாருக்கு விருப்பமோ அதை அவங்கவுங்க பண்ணிக்க போறாங்க இன்னத்துல பெட்ரோல் விலையில இருந்து எல்லா காய்கறி எல்லாமே ஏறி போச்சு இப்ப இருக்கிற லேடிஸுக்கு என்ன பண்ணோம் விலைவாசி ஏற்றத்தை பார்த்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் அச்சுறுத்தல் காரணமா இருக்கிறாங்க என்னதாங்க மீண்டும் அவங்களோட சேர்ந்துக்கிறாங்கல்ல இதை விலைவாசி உயர்வு எப்படி கட்டுக்குள் வரும் ஆளுங்கட்சியும் குரல் கொடுக்கல விலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு சொல்லலை பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு சொல்லலை இவங்களும் மௌனமாக இருக்கிறாங்க நீண்ட இதே ஆட்சிக்கு வந்தாதான் எங்களுக்கு வந்து இழப்பீடு இன்னும் அதிகமாக இருக்கும் மக்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க இந்த வாசி மக்கள் எல்லாம் ஏடிஎம்கே வந்து எதுவும் செய்யலன்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது ரெண்டாவது என்ன கொடுத்த மாதிரி கொடுத்தாரு பெட்ரோல் வச்சாரு ஆப்பு மக்களே ரொம்ப அதிர்ச்சியாயிட்டாங்க தெரிஞ்சிச்சு ரெண்டாயிரத்துல எது கொடுத்தாரு இவரு எதுல எடுத்தாருன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்தது ஆட்சி மாறினாலும் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே எவ்வளவு தப்பு பண்ணா ஆட்சி போனா தெரியும் ஆட்சி பாரல வச்சுங்களா தெரிய வாய்ப்பு ஒரு பக்கம் தெரிய வாய்ப்பு இல்லை டூ டைம் கொடுத்தாச்சு டூ டைம் கொடுத்தீங்கன்னா பண்ணீங்க மக்கள் வந்து இதான் சொல்றாங்க யாரு ஸ்டாலின் முதலமைச்சர் இவர் இல்ல ஆனா அவர் சொல்லி இவர் தெரியல வரணும்னாக்கா ஐயா எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் எடப்பாடி நான் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு உறுப்பினர் எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் எண்ணெய் வந்து 130 ரூபா எண்ணெய் விற்குது பொருளான 130 ரூபா அன்னைக்கு வந்து 80 ரூபா வச்சுது 90 ரூபா வச்சுது எல்லாம் 10 ரூபா ஏற்றி போனா நாங்க என்ன பண்ணுவோம் பணக்காரங்க வந்து இருக்கிறோம் வாங்கி போட்டுவாங்க நாங்க இல்லாத போட்டு என்ன பண்ணுவோம் ஓப்பனா சொல்றேன் எனக்கு விஜயாந்தி ரசிகர் நானே இருந்தாலும் வந்து இப்ப அவரால் முடியாது ஏன்னா அவர் என்ன செய்யறாரு செய்யறது தெரியல இவர் வந்து நம்ம ரெட்டால கட்சிக்காரர் வந்து அவர் ஏதோ ஒன்று செய்யறாரு மக்களுக்கு வசம் அவர் ரெடி பண்ணார்னா இன்னெல்லாம் செய்யணுமா அதெல்லாம் சேர்ந்தாருனா அது வந்து நல்லபடி அவருக்கு ஓட்டு உயும் இல்லைன்னா அவர்தான் வெற்றி பெறும் நினைக்கிறீங்க கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா பலமா வந்து டிஎம்கே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து கூட்டணிகள்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு விலைவாசிக்கு மக்களுடைய சுமைதான் அதிகமா இருக்கு பெட்ரோல் எடுத்துக்கங்க 100 ரூபா கேஸ் எடுத்துக்கங்க 1000 ரூபா படிப்படியா வந்து மானியம் இருக்கு யாருக்கும் மானியம் தான் யாருக்கும் மானியம் கிடையாது கேஸ் மானியமே கிடையாது அனுப்ப சேர்க்கிறாங்க எந்த படிப்படியே பண்ணுவோம் வீட்டுக்காரன் வெற்றி பெறணும் நீங்க நினைக்கிறீங்க அதிமுகவா திமுகவா கமல் சீமான் எல்லாம் நிக்கிறாங்க வர அதிமுக எடப்பாடி எடப்பாடி தான் நிக்கிறீங்க வரணும் வந்தா நல்லா இருக்கும்
கூலி மட்டும் கூட இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் அச்சம் எங்களுக்கு அதிகமா இருக்கு. வரமா சட்டமன்ற தேர்தல வந்து எந்த கூட்டணி கட்சி வந்து வெற்றி பெறணும் நினைக்கிறீங்க? ஏபிஎன் கட்சி வரணும், அவர் வந்துதான் மாட்டணும். வெற்றிப்படணும் யாரும் உறுதியா சொல்ல முடியாது. எந்த கட்சி வேணாலும் வரலாம். வந்து உங்களுடைய ஆதரவு வந்து எந்த கூட்டணிக்கு கூட்டணி ஆதரவு பார்த்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் ஆதரவா இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிங்களா? இந்த கட்சி வரவே கூடாதுன்னு நினைப்பாங்க. குறிப்பிட்டு சொல்றேன், நம்ம எந்த கட்சி சொல்றோம்? ஒரு சான்ஸ் கமல், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்றீங்களா? ஏன்னா எப்பவுமே ரெண்டு திராவிட தான் வந்து இருக்கு. கட்சி வெற்றி பெற நினைக்கிறீங்க? கூட்டணி நினைக்கிறது அதிமுக தான். அதிமுக தான். ஆமா, இங்கே கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் சரி நாங்கள் ரெட்டையிலே தான் ஓட்டு போட்டு. எங்கள் ஓட்டு 27 ஓட்டுக்கு எங்கள் குடும்பத்துக்கு 27 ஓட்டு. அதுக்கு தான் போது ஒரு ஓட்டு தான் மாறி 26 ஓட்டு அதுக்காக ஓட்டு. அவங்க தான் அதிமுக கூட்டணி தான். கூட்டணி தான் வெற்றியும் பெறுவாங்க. கட்சி ஆளுறவங்க வந்து நாட்டில் இருக்கிற மக்களை பார்த்தாங்களா? பார்க்கலையே. எதனாங்க பார்த்தாங்க? இந்த கொரோனால எவ்வளவு பேருங்க என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க? சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த கூட்டணி கட்சி வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? திமுக தான். பொதுவா எதுவுமே வந்து எல்லாமே விலைவாசி அதிகம், அதனால வந்து திமுக தான் வரும். அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ரேஷன் கடையை பார்த்தீங்கன்னா வரும். கரெக்டான பொருள் யாருக்கும் போறது கிடையாது. ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் போனா 500 அஞ்சு மூட்டை தான் கிடைக்குது. வருமான சர்டிஃபிகேட் வாங்கினா 300 அஞ்சு மூட்டை தான் கிடைக்குது. மாற்றவனே எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் அண்ணாச்சிக்கு கொஞ்சம் பணம் பலத்துலன்றாங்க. அது மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் நிறைய பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கு. பணம் பலம் பணத்தை நிறைய இருக்கிற மாதிரி. உங்களுடைய ஆதரவு இந்த கூட்டணி கட்சிக்கு? நான் கமலுக்கு தான் போடுறேன். கமலுக்கு தான். தமிழ்நாட்டில் வேலை இல்லை. ராஜஸ்தான்லேருந்து அது தரோம். ரயில்வே டிக்கெட் ஏதா கூட யார் கேட்கு தந்தியாக தான் வச்சுருவோம். தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா வேலை செய்யா? அந்த குஜராத்தில் பீகார்ல இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்றா? அன்ப சொல்றேன், எல்லாரையும் அவங்க முதலமைச்சர் முதலமைச்சர் கேளு. சம்பளம் பத்திரம் 500 கொடுறேன், வேலை கொடுன்னு கேளு. அதை விட்டுட்டு சென்னையில வந்து சென்னையில் இருக்க காய் விட்டேன் கவர்ல. சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.